சாந்தி. இன்று ஞாயிற்றுக்கிழமை அவ்யக்த பாப் தாதாவுடைய மகா வாக்கியங்களை நம்ம கேட்க இருக்கிறோம். இன்னைக்கு பாபா கவலையற்ற மகாராஜா ஆகிறதுக்கான ஒரு யுக்தி சொல்றார். என்னன்னா, உங்க சுமைகள் எல்லாம் பாபாவுக்கு கொடுத்துருங்க, பாபா நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு அவரிடம் ஒப்படைத்து விட்டு தன்னை கருவியாக நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். சேவிக்கக்கூடியவர் அவர், நான் கருவி அப்படிங்கிற உணர்வில் இருக்கும் பொழுது நீங்கள் கவலையற்றவராக இருப்பீங்க. கவலையற்ற ராஜா, ராஜானா ஐம்புலன்களுக்கும் அதிகாரியானவர். அப்போ அதிகாரியாக இருக்கும் பொழுது பாபா சொல்கிறாரு, அதை வென்றவர்களாக இருப்பாங்க. கவலையற்ற ராஜாக்களாக மகாராஜாக்களாக நீங்கள் இருக்கீங்க. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க காலையில் எழுந்திருச்சதுலேருந்து குடும்பத்தை பற்றி, வேலையை பற்றி, பல விஷயங்களை பற்றி கவலைப்படுறாங்க. ஆனால் குழந்தைகள், நீங்கள் எழுந்திருப்பதும் பாபா நினைவிலே அன்பாக எழுந்திருக்கிறீங்க. அவருடைய வேலை நீங்கள் செய்யும் பொழுதும் நீங்கள் அவரோட துணையில் இருந்து கொண்டே வேலை செய்கிறீங்க. இப்படி நீங்கள் பாபாவுடைய அன்பை அனுபவம் செய்து கொண்டு கவலையற்ற மகாராஜாக்களாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. மேலும், எந்த சுமைங்கிற ஒரு கூடை உங்கள் தலையில் ஏற்றிக்கல தானே, தலையில் கிரீடம் தானே இருக்குது, இப்படியும் பாபா நமக்கு ஞாபகப்படுத்துகிறாரு. மேலும் இன்றைய முரளியில் யூரோப் சேர்ந்த சகோதர சகோதரிகளை சந்திக்கிறாரு. அவருடைய சேவையும் பாபா பாராட்டுறாரு. பிறகு இன்னைக்கு முரளியில் குறிப்பாக பல அவ்யக்த முரளியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சில அற்புதமான பாயிண்ட்ஸ் இருக்குது. அதாவது, எப்படி நாம் ஒபீடியன்ட் குழந்தைங்களா, கட்டளைக்கு கீழ்ப்படிபவராக, அப்பேற்பட்ட குழந்தைங்களாக நம்ம இருக்கும் பொழுது பாப்தாதாவனுடைய ஆசீர்வாதங்களை பெறக்கூடியவராக ஆகிறோம் அப்படிங்கிறத பற்றி பாபாவுடைய அவ்யக்த முரளியிலிருந்து ஒரு சில பாயிண்ட்ஸும் இன்றைய முரளியில் இருக்குது. வாங்க முரளியை விரிவாக கேட்போம். ஓம் சாந்தி. 23/8/2020 அவ்யக்த பாப்தாதா, 10/3/1986. கவலையற்ற மகாராஜாவாக மாறுவதற்கான யுக்தி. இன்று பாப்தாதா கவலையற்ற மகாராஜாக்களின் சபையை பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த ராஜ்ய சபை முழு கல்பத்திலும் விசித்திரமான சபையாக இருக்கின்றது. மகாராஜாக்களாக பலர் இருந்தார்கள், ஆனால் கவலையற்ற மகாராஜாக்களின் இந்த விசித்திர சபை இந்த சங்கம யுகத்தில் மட்டுமே நடக்கின்றது. இந்த கவலையற்ற மகாராஜாக்களின் சபை சத்யுக ராஜ்ய சபையை விடவும் உயர்வானது. ஏனென்றால்,
அங்கு கவலை மற்றும் போதை இரண்டையும் வேறுபடுத்தும் ஞானம் வெளிப்படையாக இருப்பதில்லை. கவலை என்ற வார்த்தையை அறியாமல் இருப்பார்கள். ஆனால் இப்பொழுது முழு உலகமும் ஏதோ ஒரு கவலையில் இருக்கின்றது. காலையில் எழுந்ததில் இருந்து தன்னை பற்றி, குடும்பத்தை பற்றி, காரியங்களை பற்றி, உற்றார் உறவினரை பற்றி ஏதோ ஒரு கவலை இருக்கின்றது. ஆனால் நீங்கள் அனைவரும் அமிர்த வேளையிலிருந்து கவலையற்ற மகாராஜாக்களாக மாறி தனது நாளை ஆரம்பிக்கிறீர்கள். மேலும் கவலையற்ற மகாராஜாவாக ஆகி ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறீர்கள். கவலையற்ற மகாராஜாவாகி ஓய்வாக உறங்குகிறீர்கள். சுகமாகவும் அமைதியாகவும் உறங்குகிறீர்கள். அப்படிப்பட்ட கவலையற்ற மகாராஜாவாக மாறிவிட்டீர்கள். அப்படி ஆகிவிட்டீர்களா அல்லது ஏதாவது கவலை இருக்கிறதா? பாபாவிடம் பொறுப்பை கொடுத்து விட்டதால் கவலையற்றவர் ஆகிவிட்டீர்கள். பொறுப்பு தன் மீது இருக்கிறது என நினைக்கும் பொழுது கவலை ஏற்படுகிறது. பொறுப்பு பாபாவுடையது. மேலும் நான் நிமித்தமாக ஆகிய ஒரு சேவாதாரியாக இருக்கின்றேன். நான் ஒரு நிமித்து, அதாவது ஒரு கருவியாக இருக்கக்கூடிய சேவாதாரியாக இருக்கிறேன். நான் நிமித்த கர்மயோகி, செய்ய வைக்கக்கூடியவர் பாபா. நான் கருவியாக இருந்து செய்கின்றேன். ஒருவேளை இந்த நினைவு ஒவ்வொரு நேரமும் தானாகவே இருந்தால் எப்பொழுதுமே கவலையற்ற மகாராஜாவாக இருப்பீர்கள். ஒருவேளை தவறுதலாக ஏதாவது தேவையற்ற உணர்வின் சுமையை தன் மீது ஏற்றிக்கொண்டால், கிரீடத்திற்கு பதிலாக கவலையின் பலவிதமான கூடைகள் தலை மீது வந்து விடுகின்றன. இல்லையென்றால் சதா ஒளி கிரீடம் அணிந்த கவலையற்ற மகாராஜாவாக இருக்கிறீர்கள். நான் மற்றும் பாபா, அவ்வளவுதான். மூன்றாவதாக வேறு எவரும் இல்லை. இந்த அனுபவம் எளிதில் கவலையற்ற மகாராஜாவாக மாற்றிவிடுகிறது. எனவே கிரீடதாரியா அல்லது கூடைதாரியா? கூடை சுமப்பதற்கும் கிரீடம் அணிவதற்கும் எந்த அளவு வித்தியாசம் இருக்கிறது? கிரீடம் அணிந்த ஒருவரை நிற்க வையுங்கள் மற்றும் சுமை உடையவரை, கூடை உடையவரை நிற்க வையுங்கள். தலை மீது கூடை இருக்கிறவங்களையும் தலை மீது கிரீடம் இருக்கிறவங்க ரெண்டு பேரையும் நிற்க வைங்க. அப்போது உங்களுக்கு எது பிடிக்கும், கிரீடமா அல்லது கூடையா? பல பிறவிகளின் பலவித சுமைகள் என்ற கூடைகளை பாபா வந்து கீழே இறக்கி வைத்து லேசாக ஆக்குகிறார். ஆகையால் கவலையற்ற மகாராஜா என்றால் சதா டபுள் லைட்டாக இருப்பவர். எதுவரை மகாராஜாவாக மாறவில்லையோ அதுவரை இந்த கர்மேந்திரியங்கள், அதாவது இந்த புலன்கள், உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க முடியாது. ராஜாவாக ஆகும்பொழுது மாயாவை வென்று, கர்மேந்திரியங்களை வென்று, இயற்கையை வென்றவராக ஆகுகின்றீர்கள். எனவே ராஜ்யசபையில் அமர்ந்திருக்கிறீர்களா? நல்லது. இன்று ஐரோப்பியாவின் முறை, யூரோப்பிலிருந்து பாபாவுடைய குழந்தைகள் இந்த தருணத்தில் மதுவனில் வந்திருந்திருக்காங்க. அப்போ இது யூரோப்பினுடைய டர்ன். ஐரோப்பா நல்ல முறையில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஐரோப்பா தனது அண்டை நாடுகளுக்கு நன்மை செய்யும் திட்டத்தை நன்றாக உருவாக்கியிருக்கிறது. பாபா எவ்வாறு சதா நன்மை செய்பவராக இருக்கின்றாரோ அவ்வாறே குழந்தைகளும் பாபாவிற்கு சமமாக நன்மை செய்யும் உணர்வுடையவர்களாக இருக்கிறீர்கள். இப்பொழுது எவரை பார்த்தாலும் இவரும் பாபாவின் குழந்தை ஆக வேண்டும் என்ற கருணை வருகின்றதல்லவா? பாப்தாதா ஸ்தாபனையின் காலத்தில் இருந்தே அயல் நாட்டில் உள்ள அனைத்து குழந்தைகளையும் ஏதாவது ஒரு முறையில் நினைவு செய்து கொண்டிருப்பதை பாருங்கள். மேலும் பாப்தாதாவின் நினைவால் நேரம் வந்த பொழுது நாலா பக்கத்தில் இருந்தும் குழந்தைகள் வந்து சேர்ந்து விட்டனர். ஆனால் பாப்தாதா வெகு காலமாக அழைத்து கொண்டிருந்தார். அழைப்பின் காரணத்தினால் நீங்கள் காந்தத்தை போன்று கவர்ந்திழுக்கப்பட்டு வந்து சேர்ந்து விட்டீர்கள். நாம் எப்படி பாபா உடையவராக மாறினோம் என்பதே தெரியவில்லையே என்று தோன்றுகிறது அல்லவா? மாறியது நன்றாகவே இருக்கிறது. ஆனால்
என்னவாகிவிட்டது, எப்படியாகிவிட்டது என்பதை எப்பொழுதாவது அமர்ந்து யோசித்து பார்த்தால் எங்கிருந்து எங்கு வந்து சேர்ந்து விட்டோம் என்பது தெரியும். யோசிப்பதால் விசித்திரமாகவும் தோன்றுகிறது அல்லவா? நாடகத்தில் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருந்தது. நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டதால் அனைவரையும் வெவ்வேறு மூலைகளில் இருந்து தேர்ந்தெடுத்து ஒரே குடும்பத்தில் கொண்டு வந்து சேர்த்துவிட்டது. இப்பொழுது இந்த குடும்பம் தனது குடும்பமாக தோன்றும் காரணத்தினால் மிகவும் அன்பாக தோன்றுகிறது. தந்தை மிக மிக அன்பானவராக இருப்பதால் நீங்கள் அனைவரும் அன்பானவர் ஆகிவிட்டீர்கள். நீங்களும் குறைந்தவர்கள் கிடையாது. நீங்கள் அனைவரும் பாப்தாதாவின் சகவாசத்தின் வர்ணத்தால், சங்கு கா ரங், சகவாசத்தினுடைய வர்ணத்தால் மிகவும் அன்பானவராக ஆகிவிட்டீர்கள். யாரை வேண்டுமானாலும் பாருங்கள், ஒவ்வொருவரும் ஒருவர் பிறரை விட பிரியமானவர்களாக தோன்றுகிறார்கள். ஒவ்வொருவர் முகத்திலும் ஆன்மீகத்தின் பிரபாவம் தென்படுகிறது. மேக்கப், அதாவது ஒப்பனை செய்வதை வெளிநாட்டினர் விரும்புகின்றனர். எனவே இது ஃபரிஷ்தாவின் மேக்கப் போடும் இடமாக இருக்கிறது. இந்த மேக்கப் அப்படி இருக்கிறது, அதனால் ஃபரிஷ்தாவாக ஆகிவிடுகிறீர்கள். மேக்கப் செய்த பிறகு ஒருவர் எப்படி இருந்தாலும் தோற்றம் மாறிவிடுகிறது. மேக்கப் மூலம் மிக அழகாக தோன்றுகிறது. அதனால் இங்கு அனைவரும் பிரகாசித்து கொண்டிருக்கும் ஃபரிஷ்தாக்களாக தோன்றுகிறீர்கள். ஏனெனில் ஆன்மீக மேக்கப் போட்டிருக்கிறீர்கள். இந்த மேக்கப்பில் நஷ்டமும் ஏற்படி அந்த மேக்கப்பில் நஷ்டம் ஏற்படுகிறது. இந்த மேக்கப்பில் எந்த நஷ்டமும் இல்லை. எனவே அனைவரும் பிரகாசித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் அன்பான ஆத்மாக்களாக இருக்கிறீர்கள். அதனால் இங்கு அன்பை தவிர வேறு எதுவும் கிடையாது. எழுந்தால் அன்போடு குட் மார்னிங் சொல்கிறீர்கள். சாப்பிட்டால் அன்போடு பிரம்மா போஜன் சாப்பிடுகிறீர்கள். நடந்தால் அன்போடு பாபாவுடன் கையோடு கை கோர்த்து நடக்கிறீர்கள். வெளிநாட்டினருக்கு கை கோர்த்து நடப்பது பிடித்திருக்கிறது. அதனால் பாப்தாதாவும் சதா பாபாவுடன் கை கோர்த்த பிறகு நடந்து செல்லுங்கள் என்று கூறுகின்றார். தனியாக செல்லாதீர்கள். தனியாக நடந்தால் சில நேரம் சலிப்பாக இருக்கும். சில நேரங்களில் மற்றவர்களின் பார்வை பட்டுவிடும். பாபாவுடன் சென்றால் ஒன்று, ஒரு பொழுதும் மாயாவின் பார்வை படாது. மேலும் இரண்டாவது, கூடவே இருக்கும் காரணத்தினால் எப்பொழுதும் மிக மகிழ்ச்சியாக ஆனந்தத்துடன் சாப்பிட்டு கொண்டும் போதையோடும் செல்வீர்கள். ஆகையால் அனைவருக்கும் துணை, அதாவது பாபா துணையாக இருக்கிறார். அப்போ அந்த துணை பிடித்திருக்கிறதா அல்லது வேறு யாராவது வேண்டுமா? வேறு எந்த துணைவருடைய அவசியமும் இல்லைத்தானே? அவ்வப்பொழுது உங்கள் உள்ளத்தை மகிழ்விக்க வேறு யாராவது வேண்டுமா? ஏமாற்றம் தரும் உறவுகளிலிருந்து விடுபட்டு விட்டீர்கள். அதில் ஏமாற்றமும் இருக்கிறது, துக்கமும் இருக்கிறது. இப்பொழுது ஏமாற்றமும் துக்கமும் இல்லாத சம்பந்தத்திற்கு வந்துவிட்டீர்கள். நிரந்தரமாக தப்பிவிட்டீர்கள். இதிலிருந்து ஏமாற்றத்திலிருந்தும் துக்கத்திலிருந்தும் பாபா சொல்லாரு, தந்தையினுடைய துணையில் நீங்கள் வந்துட்டதுனால இந்த ரெண்டு விஷயத்திலிருந்து தப்பிச்சிட்டீங்க. அப்படி உறுதியாக இருக்கிறீர்களா? யாரும் உறுதியற்றவர்களாக இல்லையே. அங்கு சென்ற பிறகு என்ன செய்வது, எப்படி செய்வது, மாயை வந்துவிட்டது என கடிதம் எழுத மாட்டீர்கள் தானே? ஐரோப்பியர்கள் விசேஷமாக என்ன அதிசயம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? என்ன அதிசயம் செய்திருக்கிறீர்கள்? ஒவ்வொரு வருடமும் தந்தையின் முன் ஒரு மலர் கொத்தை கொண்டு வர வேண்டும் என பாபா சொல்லியிருக்கின்றார். அந்த தந்தையின் வார்த்தைகளை நடைமுறையில் கொண்டு வர அனைவரும் நல்ல கவனம் வைத்திருப்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு வருடமும் பிரிந்து போன பாபாவின் குழந்தைகள் புதிது புதிதாக தனது வீட்டிற்கு, அதாவது மதுபனிற்கு, தனது குடும்பத்திற்கு வர வேண்டும் என்ற ஊக்கம் எப்பொழுதுமே இருக்கிறது. மேலும் இப்பொழுதும் இருக்கிறது. ஐரோப்பா இந்த லட்சியத்தை வைத்து நன்றாக வளர்ச்சி அடைந்து இருப்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கின்றார். எனவே பாபாவின் மகா வாக்கியங்களை, கட்டளைகளை நிறைவேற்றும் கீழ்ப்படிந்தவர் என்று சொல்லப்படுகிறது. மேலும் யார் கீழ்ப்படியும் குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது
பாபாவின் விசேஷ ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருக்கின்றது. கீழ்ப்படியும் குழந்தைகள் தாமாகவே ஆசீர்வாதத்திற்கு தகுதியுடைய ஆத்மாக்களாக ஆகுகின்றார்கள். புரிந்ததா? சில வருடங்களுக்கு முன்பு எவ்வளவு குறைவாக இருந்தீர்கள், ஆனால் ஒவ்வொரு வருடமும் வளர்ச்சி அடைந்து மிகப்பெரிய குடும்பமாக ஆகிவிட்டது. அதனால் ஒன்றிலிருந்து இரண்டு, இரண்டிலிருந்து மூன்று என இப்பொழுது எத்தனை சென்டர்கள் உருவாகிவிட்டன? யூகே தனியாக பெரியதாக இருக்கின்றது. அனைவருக்கும் யூகேயுடன் இணைப்பு இருக்கின்றது. ஏனெனில் அயல் நாட்டு சேவையின் அஸ்திவாரமே அதுதான். எத்தனை கிளைகள் தோன்றினாலும் மரம் வளர்ந்து கொண்டே இருந்தாலும் இணைப்பு அடிமரத்தோடு தான் இருக்கின்றது. ஒருவேளை அடிமரத்தோடு தொடர்பு இல்லை என்றால் பிறகு வளர்ச்சியோ விரிவோ எப்படி ஏற்படும்? லண்டனில் விசேஷமாக தனித்துவம் வாய்ந்த ரத்தினங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனெனில் அது அஸ்திவாரமாக இருக்கிறது. அனைவருக்கும் கனெக்ஷன், டைரக்ஷன் எளிதாக கிடைப்பதனால் முயற்சி மற்றும் சேவை இரண்டும் எளிதாக இருக்கின்றது. பாப்தாதா கூடவே இருக்கின்றார். பாப்தாதா இல்லாமல் ஒரு நொடி கூட நடக்க முடியாது. அப்படி இணைந்து இருக்கிறார்கள். ஆனால் சாக்கார ரூபத்தில், அதாவது ஸ்தூலமான ரூபத்தில், சேவையின் சாதனங்களில், சேவையின் செயல் திட்டத்தில், மேலும் சுய முன்னேற்றத்திற்கு யாராவது ஏதாவது டைரக்ஷன் யாருக்காவது தேவைப்பட்டால் அதற்கு கனெக்ஷன் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுவும் நிமித்தமாக உருவாக்கப்பட்ட அமைப்பாக இருக்கிறது. அதனால் எளிதில் தீர்வு கிடைக்க முடியும். அதனால் ஒரு இடத்துல இருந்து இப்படி முதல்ல லண்டனில் ஆரம்பித்து பிறகு விதவிதமான கிளைகள், பிறகு அங்கிருந்து பல நாட்டில் இருக்க சென்று கிளைகள் ஆரம்பமாச்சு. அப்போ வாவா சொல்ல அந்த அடிமரத்தோட எங்கேருந்து ஆரம்பமாச்சோ அதோட கனெக்ஷன் வந்து இருக்கணும். அந்த கனெக்ஷன் மூலமாக அவங்களுக்கு டைரக்ஷன்ஸ் கிடைக்கும். அதுக்காக தான் அது இருக்கின்றது அப்படின்னும் பாபா வந்து சொல்கிறார். அதனால் எளிதில் தீர்வுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அந்த கனெக்ஷனில் நீங்கள் இருக்கும் பொழுது. சில சமயம் மாயாவின் புயல் அப்படி வீசுகின்றது. அப்பொழுது புத்தி தெளிவாக இல்லாத காரணத்தினால் பாப்தாதாவின் டைரக்ஷனை, சக்தியை கேட்ச் பண்ண முடிவதில்லை. அப்படிப்பட்ட நேரத்திற்காக இந்த ஸ்தூலமான அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பாபா கிட்ட நமக்கு டைரக்ட் கனெக்ஷன் இருக்குது. பாபா கிட்டருந்து அந்த டச்சிங் நம்ம வந்து ரிசீவ் பண்ணலாம். சில நேரங்களில் புத்தி தெளிவாக இல்லைன்னா என்ன செய்யறதுங்கிற ஒரு சிறிய குழப்பம் வரலாம். அதற்காக தான் இந்த மாதிரி ஸ்தூலத்துலேயும் ஒரு அமைப்பு இருக்குது, ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கு டைரக்ஷன் எடுத்துக்கலாம். அதில் இருப்பவர்களை தாதிகள், தீதிகள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இவர்கள் நிமித்தமானவர்கள், எனவே உங்கள் நேரம் வீணாகாது. மற்றபடி நீங்கள் தைரியசாலிகள் என்பது பாப்தாதாவிற்கு தெரியும். அங்கிருந்தே உருவாகி மேலும் அங்கேயே சேவைக்கு நிமித்தமாகிவிட்டீர்கள். எனவே தானம் வீட்டிலிருந்து தொடங்குகிறது என்ற பாடத்தை நல்ல முறையில் உறுதி செய்துள்ளீர்கள். அங்குள்ளவரை நிமித்தமாக ஆக்கி வளர்ச்சி பெற செய்வது மிகவும் நன்றாக இருக்கின்றது. நன்மை செய்யும் உணர்வின் மூலமாக முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள். எங்கே உறுதியான எண்ணம் இருக்கின்றதோ அங்கே வெற்றி கிடைத்தே தீரும். என்ன நடந்தாலும் சரி சேவையில் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் இன்று வெளிப்படையான பலனை கொடுத்திருக்கிறது. இப்பொழுது உங்கள் சிரேஷ்ட குடும்பத்தை பார்த்து விசேஷ மகிழ்ச்சி ஏற்படுகிறது. மேலும் விசேஷமாக பாண்டவர்கள் டீச்சர்களாக இருக்கிறார்கள். அதாவது சகோதரர்கள் வெளிநாட்டில் பல இடங்களில் அவங்க டீச்சர்ஸாக இருக்காங்க. சக்திகள் சதா உதவி செய்பவர்களாகவே இருக்கிறார்கள். பாண்டவர்கள் மூலம் எப்பொழுதும் சேவையின் விசேஷ வளர்ச்சி என்ற வெளிப்படையான பலன் கிடைக்கிறது. மேலும் சேவையை விட அதிகமாக சேவை நிலையங்களின் ஜொலிப்பு, சேவை நிலையங்களின் மினுமினுப்பு சக்திகளால் ஏற்படுகின்றது. அதாவது சகோதரிகள் மூலமாக அந்த சேவை நிலையத்தினுடைய ஜொலிப்பும் ஏற்படுதுங்கிறார். சக்திகளின் பாகம் வேறு, பாண்டவர்களின் பாகம் வேறு. எனவே இருவரும் அவசியமானவர்கள். எந்த சென்டரில் சக்திகள் மட்டும் இருந்து பாண்டவர்கள் இல்லையோ அப்பொழுது அந்த சென்டர் சக்திசாலியாக இருக்காது. ஆகையால் இருவரும் அவசியம். இப்பொழுது நீங்கள் விழித்து கொண்டீர்கள்.
எனவே நீங்கள் ஒருவர் பிறரோடு சேர்ந்து எளிதில் பலரை விழிக்கச் செய்து கொண்டே இருப்பீர்கள். முயற்சி மற்றும் நேரத்தை ஈடுபடுத்தினீர்கள், அதனால் இப்பொழுது நல்ல முறையில் வளர்ச்சி அடைந்திருக்கிறீர்கள். உறுதியான எண்ணம் வெற்றி பெறவில்லை என்பது சாத்தியமில்லாத ஒன்று. உறுதியான எண்ணம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வெற்றிங்கிறது இருக்குங்கிறார். நடைமுறை, அதனுடைய நடைமுறை நிரூபணத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஒருவேளை இங்கே வெற்றி கிடைக்கப் போவதில்லை என சிறிதளவு மனம் உடைந்தால், அந்த உங்கள் சிறிய பலவீன எண்ணம் சேவையிலும் வித்தியாசத்தை ஏற்படுத்தி விடுகிறது. மன உறுதி என்ற தண்ணீர் விரைவில் பழத்தை கொண்டு வருகின்றது. மன உறுதியே வெற்றியை கொண்டு வருகிறது. அடுத்து பல அவ்யக்த முரளிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சில பாயிண்ட்ஸ். எந்த தலைப்பில் அப்படின்னா, பரமாத்மாவின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு கீழ்ப்படிபவர் ஆகுங்கள். இதை பற்றிய பாயிண்ட்ஸ் அவ்யக்த முரளிகளிலிருந்து. முதலாவது பாயிண்ட், தந்தை எப்படி சொல்கிறாரோ அப்படியே செய்வது. தந்தை சொல்வதை குழந்தைகள் செய்வது என இருப்பவரைத்தான் நம்பர் ஒன் கீழ்ப்படிபவர், ஒபீடியன்ட் என்று சொல்லப்படுகிறது. பாபாவின் ஒவ்வொரு அறிவுரையையும் ஸ்ரீமத்தையும் சரியாக புரிந்து கொண்டு கடைபிடிப்பதை கீழ்ப்படிபவராக ஆகுவது என்று சொல்லப்படுகிறது. ஸ்ரீமத்தில் என்ன அளவில் கூட தன் மன வழியோ அல்லது பிறர் வழியோ, மன்மத் அதாவது பரமத், மனவழி அல்லது பிறர் வழி கலக்கக்கூடாது. என் ஒருவனை மட்டுமே நினைவு செய் என்பது பாபாவின் கட்டளை. ஒருவேளை இந்த கட்டளையை கடைபிடித்தால் கீழ்ப்படியும் குழந்தைகளுக்கு பாபாவின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றன, மற்ற அனைத்துமே சகஜமாகிவிடுகிறது. அடுத்த பாயிண்ட், அமிர்த வேளையிலிருந்து இரவு தூங்கும் வரை மனம், சொல், செயல் மற்றும் சம்பந்தம் தொடர்பில் எப்படி நடக்க வேண்டும் மற்றும் இருக்க வேண்டும் என அனைவருக்கும் ஸ்ரீமத் அதாவது கட்டளையை பாப்தாதா கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு காரியத்திலும் மனதின் நிலை எப்படி இருக்க வேண்டும், அதற்கான டைரக்ஷன் அல்லது கட்டளை கிடைத்திருக்கிறது. அந்த கட்டளைப்படி நடந்து கொண்டிருங்கள். இதுவே பரமாத்மாவின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு ஆதாரமாக உள்ளது. இந்த ஆசீர்வாதங்களின் காரணத்தினால் கீழ்ப்படியும் குழந்தைகள் சதா டபுள் லைட் மற்றும் பறக்கும் கலையை அனுபவம் செய்கிறார்கள். எந்த ஆத்மாவிற்கும் துக்கம் கொடுக்காதே, துக்கம் பெறாதே என்பது பாப்தாதாவின் கட்டளை. பல குழந்தைகள் துக்கம் கொடுப்பதில்லை, ஆனால் பெறுகிறார்கள். இது கூட வீண் எண்ணங்கள் ஓடுவதற்கு காரணமாகி விடுகின்றது. ஏதாவது வீண் விஷயத்தை கேட்டு துக்கம் அடைவது போன்ற சின்ன சின்ன தவறுகளும் மனதை சுமையாக ஆக்கிவிடுகிறது. பிறகு சுமை இருக்கும் காரணத்தினால் உயர்ந்த நிலையை நோக்கி பறக்க முடிவதில்லை. குழந்தைகளே, வீணானவற்றை யோசிக்காதீர்கள், பார்க்காதீர்கள், கேட்காதீர்கள், சொல்லாதீர்கள், வீண் காரியத்தில் சமயத்தை வீணாக்காதீர்கள் என பாப்தாதாவின் கட்டளை கிடைத்திருக்கிறது. நீங்கள் தீயவற்றை கடந்து வந்து விட்டீர்கள். இப்பொழுது அப்படிப்பட்ட கீழ்ப்படியும் குணத்தை ஓவியமாக சித்திரமாக மாற்றினால் பரமாத்ம ஆசீர்வாதங்களுக்கு அதிகாரி ஆகிவிடுவீர்கள். அதாவது பாபா நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார், நீங்கள் வேஸ்ட்டு பேசாதீங்க, பார்க்காதீங்க, நீங்கள் வீணாக நேரத்தை கழிக்காதீங்கன்னு பாபா கிட்டேருந்து ஒரு கட்டளை கிடச்சிருக்கு. அதை தன்னுடைய சித்திரமாக அதாவது தன்னுடைய நடைமுறை சொரூபத்தில் நீங்கள் கொண்டு வர வேண்டும்ங்கிறார். தீயதில்லை, ஆனால் வேஸ்ட் இருக்குங்கிறார். ஸோ அந்த வேஸ்ட்டையும் ஃபினிஷ் பண்ணணும், அதை நடைமுறை சொரூபத்தில் நீங்கள் கொண்டு வரணும். அதுதான் பாபா சொல்லார், இந்த கீழ்ப்படியும் குணத்தை சித்திரமாக மாற்றுங்கள், அதாவது உங்களுடைய நடைமுறை சொரூபமாக மாற்றுங்க, அப்போ பரமாத்ம ஆசீர்வாதங்களுக்கு அதிகாரி ஆகிவிடுவீர்கள். குழந்தைகளே, அமிர்த வேளையில் விதிமுறைப்படி சக்திசாலி நினைவில் இருங்கள். ஒவ்வொரு காரியத்தையும் கர்மயோகியாக ஆகி நிமித்த உணர்வோடு அதாவது கருவி என்ற உணர்வோடு பணிவாக இருந்து செய்யுங்கள். இது தந்தையின் கட்டளை.
அவ்வாறு பார்வை, உணர்வு அனைத்திற்கும் கட்டளை கிடைத்திருக்கிறது. ஒருவேளை அந்த கட்டளைகளை விதிமுறைப்படி பின்பற்றி கொண்டே இருந்தால் எப்பொழுதும் அத்தீந்திரிய சுகம் மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த அமைதி நிலையை அனுபவம் செய்து கொண்டே இருப்பீர்கள். அடுத்த பாயிண்ட், குழந்தைகளே, உடல், மனம், பொருள் மற்றும் உறவுகள் அனைத்தையும் பாபாவின் அடமான பொருட்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். எல்லாமே பாபாஸ் ப்ராப்பர்ட்டி. உடல், மனம், பொருள், சொந்த பந்தங்கள் எல்லாமே பாபாஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எதை நினைத்தாலும் அது நல்லதாக இருக்கட்டும். நல்லதை நினையுங்கள். நல் உணர்வின் எண்ணங்களை எழுப்புங்கள். உடல் உணர்வின் நான் மற்றும் எனது என்பதிலிருந்து விலகியிருங்கள். இந்த இரண்டும் மாயாவின் நுழைவாயில்கள். என்னது? நான், என்னுடையது அப்படிங்கிற அந்த பாடி கான்ஷியஸ்னஸ். எண்ணம், சமயம் மற்றும் சுவாசம் பிராமண வாழ்க்கையின் விலைமதிப்பற்ற பொக்கிஷமாகும். இதை வீணாக கழிக்காதீர்கள், சேமித்து வையுங்கள். சதா மற்றும் இயல்பாக கீழ்ப்படிபவராக ஆகுவதே சக்திசாலியாக இருப்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. தூய்மையாகுங்கள், காம் விகாரத்தை வென்றவராக ஆகுங்கள் என்பது பாப்தாதாவின் முக்கிய முதல் கட்டளை. இந்த கட்டளையை பின்பற்றுவதில் பெரும்பான்மையானோர் தேர்ச்சி பெற்று விடுகிறார்கள். ஆனால் அதனுடைய அடுத்த சகோதரன் கோபம், அதில் அவ்வப்பொழுது பாதி பேர் தோல்வி அடைந்து விடுகிறார்கள். கோபப்படவில்லை, ஆனால் கொஞ்சம் அதிகாரத்தை காட்ட வேண்டியிருக்கிறது என பலர் சொல்கிறார்கள். ஆனால் இது கூட அவமதிப்பதாகும். இது மகிழ்ச்சியை அனுபவம் செய்ய விடுவதில்லை. அல்ல, பாபா சொல்லாரு, கோபப்படுவதும் டிஸ்ஓபே பண்ற மாதிரி ஆயிடுதுங்கிறார் பாபாவுடைய கட்டளையை. அதனால பாபா சொல்லாரு அதையும் ஃபினிஷ் பண்ணும். லாஸ்ட் பாயிண்ட், எந்த குழந்தைகள் அமிர்த வேளையில் இருந்து இரவு வரை முழு நாளின் தினசரி நடவடிக்கைகளில் ஒவ்வொரு காரியத்திலும் கட்டளைப்படி நடக்கிறார்களோ அவர்கள் ஒருபொழுதும் கடின முயற்சியை, அதாவது உழைப்பை அனுபவம் செய்வதில்லை. அவர்களுக்கு கீழ்ப்படிவதன் விசேஷ பலனாக பாபாவுடைய ஆசீர்வாதத்தின் அனுபவம் கிடைக்கிறது. அவர்களுடைய ஒவ்வொரு காரியமும் பலனளிப்பதாக மாறிவிடுகிறது. யார் கீழ்ப்படியும் குழந்தைகளோ அவர்கள் சதா திருப்தியை அனுபவம் செய்கிறார்கள். அவர்களுக்கு மூன்று விதமான திருப்தி இயல்பாகவும் எப்போதும் அனுபவமாகிறது. எந்த மூன்று விதமான திருப்தி? ஒன்று, அவர்கள் தன்மீது திருப்தியாக இருக்கிறார்கள். இரண்டாவது, விதிமுறைப்படி காரியம் செய்யும் காரணத்தினால் வெற்றி வடிவ பலனை பெறுவதில் திருப்தியாக இருக்கிறார்கள். மூன்றாவது, சம்பந்தம் தொடர்பிலும் அவர்களால் அனைவரும் திருப்தியாக இருக்கிறார்கள். பாபா சொல்லாரு மாதிரி ஒபீடியண்ட்டாக இருக்கிற குழந்தைகள் இந்த மூன்று திருப்தியும் இயல்பாக அவங்க பெற்று விடுகிறார்கள். கீழ்ப்படிந்து நடக்கும் குழந்தைகளின் ஒவ்வொரு காரியமும் கட்டளைப்படி இருக்கும் காரணத்தினால் உயர்வாக இருக்கிறது. ஆகையால் எந்த ஒரு செயலையும் சரியாக செய்தோமா இல்லையா என்ற தடுமாற்றம் மனம் அல்லது புத்தியில் வருவதில்லை. எந்த எண்ணமும் வர முடியாது. அவர்கள் கட்டளைப்படி நடக்கும் காரணத்தினால் சதா லேசாக இருக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் கர்ம பந்தனத்திற்கு வசமாகி எந்த காரியமும் செய்வதில்லை. ஒவ்வொரு காரியத்தையும் கட்டளைப்படி செய்யும் காரணத்தினால் பரமாத்ம ஆசீர்வாதத்தை பெறும் பலன் சுரூபமாக அவர்கள் எப்பொழுதும் மனதில் வில் பவர் மற்றும் அத்தீந்திரிய சுகம் நிறைவாக இருப்பதை அனுபவம் செய்கிறார்கள். நல்லது. இன்றைய வரதானம், உண்மையான துணைவரின் துணையை பெறக்கூடிய, அனைவரிடமிருந்தும் விடுபட்ட அன்பானவர் மற்றும் பற்றற்றவர் ஆகுக. உண்மையான துணைவரின் துணையை பெறக்கூடிய, அனைவரிடமிருந்தும் விடுபட்ட அன்பானவர் பற்றற்றவர் ஆகுக.
தினமும் அமிர்த வேளையில் அனைத்து சம்பந்தங்களின் சந்தோஷத்தை பாப்தாதாவிடமிருந்து பெற்று மற்றவர்களுக்கும் தானம் செய்யுங்கள். அனைத்து சுகத்தின் அதிகாரியாக ஆகி மற்றவர்களையும் ஆக்குங்கள். எந்த காரியமாக இருந்தாலும் அதில் சாக்கார துணையின் நினைவு வரக்கூடாது. அதாவது ஸ்தூலமான ஒரு துணை, அதனுடைய நினைவு வரக்கூடாது. முதலில் பாபாவின் நினைவு வர வேண்டும். ஏனெனில் பாபாவே உண்மையான நண்பன். உண்மையான துணைவரின் துணையை பெற்றுக்கொண்டால் எளிதாக அனைவரிடமிருந்தும் விடுபட்டவராகவும் அன்பானவராகவும் ஆகிவிடுவீர்கள். யார் அனைத்து சம்பந்தங்களோடு ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு பாபாவை நினைவு செய்கிறார்களோ அவர்கள் சகஜமாக பற்றற்றவராக ஆகிவிடுகிறார்கள். அவர்கள் எந்த பக்கமும் வளையவோ பணியவோ மாட்டார்கள். அதாவது எதற்குமே அவங்க அடிமையாகிட மாட்டாங்கிறார். ஆகையால் மாயாவால் தோல்வியும் அவர்களுக்கு ஏற்பட முடியாது. ஸ்லோகன்: மாயாவை பார்க்கவும் அறிந்து கொள்ளவும் திரிகால தரிசி மற்றும் திரிநேத்ரி ஆகுங்கள். அப்பொழுது வெற்றி அடைவீர்கள். மாயாவை பார்க்கவும் அறியவும் திரிகால தரிசி, அதாவது மூன்று காலத்தையும் உணர்ந்தவர், மற்றும் திரிநேத்ரி, மூன்று கண்கள் உடையவர் ஆகுங்கள். அப்பொழுது வெற்றி அடைவீர்கள். ஓம் சாந்தி.